உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்று போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற 10 அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமில்லே எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமில்லே டிம் டேவிட் மற்றும் கமரோன் கிரீன் ஆகிய 2 வீரர்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களோடு இணைந்தவாறு 2 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறைமையில் ஜெசன் பெகன்ரூப் அவர்களையும் மற்றும் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே அவர்கள் ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற அந்த வீரரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் மிச்செஸ்டாக், பட் கொமின்ஸ் மற்றும் ஜோஸ் கஸ்லிவுட் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொண்டு அந்த 4வது வெளிநாட்டு வீரராக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று ஆர்ஷ் பணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்ஷ் பணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இடம்பெறுகின்ற 4 வெளிநாட்டு வீரர்களிலே ஃபப் ரூ பிளஸி, கிளென் மெக்ஸ்வெல் ஆகிய 2 வீரர்களும் உறுதியான வீரர்களாகவும் அவர்களை விடுத்து ஏனைய 2 வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறைமையில் பெரும்பாலும் அவர்கள் பயின்று கசரங்கு அவர்களோடு சேர்ந்துவாறு ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கமே அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட பெயின் பார்னல் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லது இம்முறை ஏலத்திலே ஒரு மிகச்சிறந்த தரமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொண்டால் அவரை கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமில்லே அன்றைய ரசல், சுனில் நரேன் ஆகிய 2 வீரர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரர்களாகவும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் டிம் சவுதி அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லது இம்முறை ஏலத்திலே இவரை விட ஒரு தரமான வீரரை பெற்றுக்கொண்டால் அவரை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக 4வது வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறைமையில் ஒரு தொடக்க வீரராக விக்கெட் காப்பு செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு வீரரை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கமைய பெரும்பாலும் ரஹ்மத்துல்லா குர்பாஸ் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அல்லது இம்முறை ஏலத்திலே குஷால் மெண்டிஸ் போன்ற வீரர்களை பெற்றுக்கொண்டால் அவர்களை கூட இந்த கேகேஆர் அணியினர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக குஜராத் டைட்டன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே டேவிட் மில்லர், ரஷித் கான் ஆகிய 2 வீரர்கள் மட்டும்தான் உறுதியான வீரர்களாகவும் அவர்களுக்கு அடுத்தபடியாக கேன் வில்லியம்சன் ஆகிய வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்வதோடும் போட்டியின் தன்மைக்கேற்ப நூர் அகமத் மற்றும் அல்சார் ஜோசப் ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே ஜோஸ் பட்லர், சிம் ரங்கெட்மேர், ட்ரென் போல்ட் மற்றும் ஜெசன் கோல்டர் ஆகிய 4 வீரர்களையும் தான் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. ஒரு சில வேளை போட்டியின் தன்மைக்கேற்ப ஜெசன் கோல்டர் அவர்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அடம் சம்பு அவர்களை கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரர்கள் என்கின்ற முறையில் 4 வீரர்கள் உறுதியான வீரர்களாகவே காணப்பட்டார்கள். இதற்கமைய ஜோனி பெஸ்டோ, சயம் குரான், லயம் லிவிங்ஸ்டன், ககிசோ ரவடா ஆகிய 4 வீரர்களையும் தான் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இடம்பெறுகின்ற வீரர்கள் என்கின்ற முறைமையில் 3 வீரர்கள் உறுதியான வீரர்களாக காணப்பட்டார்கள். இதற்கமைய குயின்டன் டிகோக், நிக்கோலஸ் பூரன், மார்க் சோனிஸ் ஆகிய 3 வீரர்களையும் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்வதோடு மார்க் பூட் அவர்களையும் அவர்கள் 4வது வீரராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இடம்பெறுகின்ற உறுதியான வீரர்கள் என்கின்ற முறைமையில் டெவான் கொன், மொய்னெலி, மகேஷ் தீக்ஷண, மதுசபத்ரன் ஆகிய வீரர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. ஒரு சில வேளை பென்ஸ்டோக் அவர்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் பெரும்பாலும் மொய்னெலி அவர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரர்கள் என்கின்ற முறைமையில் 3 வீரர்கள் காணப்பட்டார்கள். இதற்கமைய டேவிட் போனர், மிச்சல் மாஸ் மற்றும் அன்ரிக் நோஜோ ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்வதோடு போட்டியின் தன்மைக்கேற்ப அவர்கள் ரீலர் ரூசோ அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லது இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை ஏற்பட்டால் அவரை கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. எஸ்ஆர் சென்னினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இடம்பெறுகின்ற வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறைமையில் 2 வீரர்கள் மட்டும்தான் இன்று வரை உறுதியான வீரர்களாக காணப்பட்டார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அணித்தலைவர் எய்டன் மாக்ரம் மற்றும் கென்றி கிளாசன் ஆகிய 2 வீரர்கள் உறுதியான வீரர்களாகவும் ஏனைய 2 வீரர்கள் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் கரிபுரோக் அவர்களை தக்க வைத்துக் கொண்ட சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அவரை பயன்படுத்தும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு வெளிநாட்டு சகலதுர வீரர் என்கின்ற முறையில் இம்முறை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு வீரரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.